गाइस किचन कोरोना वायरस इवाना चेनल समेल लीव ना से क्राफ्ट एक वीडियो काम के पोरे इनमें आज यूशल वो समेल आरमचिव कोरोना वायरस अंद लीव मट ना से क्राफ्ट काम के पोरे वांग पाकल ओके फर्स्ट वह नाम पाकल इत व वर्ष मदर्स डे के ना अम्मा को विंडो ओपन कार्ड पाती इंफिनिटी और ओपन जस्ट कार्ड इंसर्ट पड़ी वे जस्ट वो कार्ड मार ना से वो नैपकिन फोल्ड इत वो पर्स फोल्ड विंडोस ओपन और पर्स फोल्ड ओके ना उ नेक्स्ट क्राफ्ट इत व ना शू बॉक्स वे पैटर्न पेपर स्टिक पड़े उम आलमोस्ट बुक्स कलेक्शन ओके चाक जस्ट और चार्ट बोर्ड मारे वेक वे इत वो ब्लैक बोर्ड मारे यूस पड़ा फर्स्ट ट्रैक ना वो रे सेक्शनसा प्रिचे वे बॉक्स क्लिप बॉक्स आके बॉक्स स्कूल बैग मारे आकू इन वन यूस पड़ी बुक्स स्कूल बैग मारे इत वो इप्ली बॉक्सा आकल ओके ना नेक्स्ट वो ना एनवलप वे एनवलप ना ये तंबी सेंजा इत वो और बुक दा रैप पन्नी वच्चिरुक्केन इप्पो वंदु और मिल्क कैन मारी ना सेंज वच्चिरुक्केन बलून्स इत वंदु रेंडु क्यूट मिनी बुक्स इसल उंगलुक्कु एदु रोम्ब पिडिच्चिरुक्को अदु वंदु कमेंट्ल सोल्लुंग इदु वंदु ओरु वॉलेट पिंक वॉलेट ग्रीन वॉलेट ओन्नु ना सेंजदु ओन्नु एन तंबी सेंजान इप्पो ना सेंजदु फर्स्ट काम्किरेन इदुदान ना सेंज पिंक वॉलेट कॉइन वच्चिक्कान इन द प्लेस ओके इप्पो ना एन्नोड तंबियोड काम्किरेन अवनोड वंदु ग्रीन कलर ला इरुक्कुम कॉइन अवन उम्मियावे वच्चिरुक्कान इप्पो इदु वंदु ना डार्क फैंटसी बॉक्स ला सेंजदु बुक्स इधे तंबी सेंजा आवनावे सेंजा इधला अंदर
த்ரீ புக்ஸ் இருக்குது. இதுவும் நான் தான் செஞ்சேன், இது நான் தான் செஞ்சேன். அப்புறம் வந்து இந்த பாக்ஸ் இருக்குல்ல சாக்குக்குள்ள பாக்ஸ், இது வந்து டூத்பேஸ்ட் பாக்ஸில் செஞ்சது. எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் நான் வச்சுருந்தேன், அதனால எல்லாத்தையும் இதில் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் கிராஃப்ட் பார்க்கலாம். பாருங்கள், இதுக்கு நான் வந்து ஒரு ஹேண்டில் கூட வச்சுருக்கேன். இப்படி ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஹேண்டில், ஃப்ரிட்ஜ் ஓப்பன். இதுதான் என்னோட நெக்ஸ்ட்டு கிராஃப்ட்டு. இது வந்து ஒரு ஸ்க்ராப் புக் கிராஃப்ட். நான் இப்போ அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு ஓப்பன் கார்டு தான். இது வந்து ஒரு என்வலப் நான் செஞ்சேன். ஓகே, இது வந்து ஒரு ஹார்ட் ஓப்பன் கார்டு. இதை இப்படியும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு மேஸ் கார்டு. இது பார்த்தீங்கன்னா வந்து 7x14 cm, 6x12 cm, 5x10 cm, 4x8 cm, 3x6 cm. இந்த மாதிரி பேப்பர்ஸ் எடுத்து அதை வந்து பாதியாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டி தான் இதை நான் செஞ்சேன். இது ஜஸ்ட் வந்து பர்ஸ் ஓப்பன் கார்டு. ஓகே, இது ஒரு பர்ஸ் ஓப்பன் கார்டு. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு பாப்அப் கார்டு. இந்த ஹார்ட் ஒன்று ஒட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களோட ஃபோட்டோஸ் ஒட்டிக்கலாம். ஒரு பர்த்டே கார்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு கார்டு தான். இதுவும் ஒரு ஓப்பன் கார்டு. ஓகே, இப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரு கார்டு எடுத்துக்கிற மாதிரி வச்சுருக்கேன். பாருங்க, ஒரு பர்ஸ் ஓப்பன் கார்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஓப்பனிங் வச்சுருக்கேன். இதெல்லாம் நானாகவே திங்க் பண்ணி செஞ்சது. இது நாப்கின் ஃபோல்ட். இந்த மாதிரி ஏதாவது சீக்ரெட் மெசேஜ் இல்லை ஏதாவது மெசேஜ் சென்ட் பண்ணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி யாருக்காதுன்னா இந்த மாதிரி இதில் ஒரு மெசேஜ் எழுதி அதை வச்சு கொடுத்துக்கலாம் உங்களுக்கு. ரொம்பவே ஈஸியான கார்ட்ஸு. ஓகே, இதுதான் நான் வந்து செஞ்ச நெக்ஸ்ட் கிராஃப்ட், எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ். எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸில் நார்மலாக ஃபோட்டோஸ் ஒட்டுவாங்க, ஆனால் நான் ஜஸ்ட் கிராஃப்ட் தான் ஒட்டியிருக்கேன். கிராஃப்ட்குள்ளே ஃபோட்டோஸ் ஒட்ட மாதிரி செஞ்சுருக்கேன். வந்து ஜஸ்ட் ஒரு எண்ட்லெஸ் கார்டு. இது வந்து ஒரு ஓப்பன் கார்டு தான் ஜஸ்ட். இது ஒரு கார்டு மாதிரி, இது ஒரு கார்டு தான் ஜஸ்ட். ஜஸ்ட் நம்ம அந்த கிராஃப்டிங் தான் செஞ்சோம். இது வந்து இன்ஃபினிட்டி ஓப்பன் கார்டு. Yeah.
இது வந்து ஒரு மெசேஜ் கார்டு தான் பாருங்க நான் ஓபன் பண்ணேனோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு இது மாதிரி உங்களுக்கு என்ன மெசேஜ் வேணுமோ அதை இப்படி எழுதி மறைச்சு வச்சுக்கலாம் இது ஜஸ்ட் ஒரு ஹார்ட் ஓபனிங் ஓகே நான் வீடியோ இதான் நான் நெக்ஸ்ட்டு கிராஃப்ட் இது வந்து ஒரு ஸ்டெப்பர் பாக்ஸ் பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது அதில் ஒவ்வொரு பாக்ஸ் மாதிரி இருக்குது ஒரு ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி கிராஃப்ட் நான் வந்து இது கொஞ்சம் சின்னதாக செஞ்சுருக்கேன் நீங்கள் பெருசாக செஞ்சு திக் பேப்பரில் செஞ்சு உங்களுக்கு என்ன திங்ஸ் வேணுமோ அதை எப்படி வச்சுக்கலாம் ஓகே இது ஒரு பாக்ஸ் இது நான் வந்து இன்விடேஷன் வந்தது அதில் செஞ்சது இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரேயான்ஸ் வச்சுருக்கேன் க்ரேயான்ஸ் பாக்ஸும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதுதான் வந்து நான் நெக்ஸ்ட்டு ஒரு கார்ட் செஞ்சேன் இதுதான் அது இது ஜஸ்ட் ஒரு ஹார்ட்ஸ் வச்சுருக்கேன் இது பாருங்க இது ஒரு ஓப்பன் கார்டு இதில் வந்து நான் இதில் வந்து ஃபோட்டோ ஸ்டிக் பண்ணிக்கலாம் இது வந்து இது ஒரு ஓப்பன் கார்டு இதுலேயும் ஃபோட்டோ ஸ்டிக் பண்ணிக்கலாம் இது வந்து மினிச்சர் குட்டி குட்டியாக செஞ்சுருக்கேன் இது ஒரு பர்ஸ் ஓகே இது வந்து ஒரு ட்விஸ்ட் கார்டு ட்விஸ்ட் கார்டு இது இதை நம்ம பெருசாக பண்ணால் இதில் வந்து ஏதாவது ஃபோட்டோ ஸ்டிக் பண்ணிக்கலாம் ஓகே இது ஒரு இன்ஃபினிட்டி ஓப்பன் கார்டு வந்து சீக்ரெட் மெசேஜ் கார்டு பாருங்கள் ஓப்பன் பண்ணினா இந்த மாதிரி வருது இதில் நம்ம இங்கே ஒரு மெசேஜ் எழுதிக்கலாம் அதே இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு சீக்ரெட் மெசேஜ் எழுதிக்கலாம் இதுவும் அதே தான் இது வந்து ஒரு என்வலப் வந்து எண்ட்லெஸ் கார்டு பிங்க் பிங்க் இருக்கு ஸ்கை ப்ளூ பிளாக் பேட்டர்ன் பேப்பரில் ப்ளூ இதுதான் அந்த கார்ட் இன்ஃபினிட்டி கார்ட் எண்ட்லெஸ் கார்டு இப்போது நான் வந்து ஃப்ளிப்கார்ட் காமிக்க போகிறேன் ஃப்ளிப் ஆகிடுச்சு பாருங்கள் கலர் கலர் ஆனியன்ஸ் வந்துடுச்சு இப்போது பிங்க் ஃப்ளிப்கார்ட் இருந்தாலும் உள்ள வந்து எவ்வளோ பெருசாக எவ்வளோ கிராஃப்ட்ஸ் இருக்கணும் இதுதான் லாஸ்ட் ஒரு கார்டு பார்ப்போம் ஒரு இதுவும் ஒரு ஸ்கிராப் தான்
வந்து ஒரு பாப்அப் கார்ட் ஹார்ட் வருது பாருங்க 3D ஜஸ்ட் ஒரு பேஜஸ் எடுக்கிறதுனா இதில் இதில் ஃபோட்டோஸோ இல்லை ஏதோ மெசேஜோ எழுதிக்கலாம் இங்கே வந்து ஃபோட்டோஸ் ஒட்டிக்கலாம் 1-2 ஃபோட்டோஸ் ஒட்டிக்கலாம் இது மாதிரி நிறைய லேயர் நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா அதில் வந்து எவ்வளோ லேயர் வச்சுருக்கீங்களோ அவ்வளோ ஃபோட்டோஸ் ஒட்டிக்கலாம் இதுவும் நாப்கின் ஃபோல்டு தான் என்னோடய ஃபேவரெட் வந்து இந்த நாப்கின் ஃபோல்ட் அதனால தான் நான் இதில் ஆல்மோஸ்ட் எல்லா கிராஃப்டையும் வச்சுருக்கேன் வாட்டர் ஃபால் கார்ட் ஹார்ட்டில் ஜஸ்ட் இது ஒரு ஹார்ட் ஹோல்டர் என்னோடய ஃபேவரட் ஷேப் வந்து ஹார்ட் அதனால தான் நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே ஹார்ட்டே வச்சுருக்கேன் இது வந்து ஒரு கலர் சேஞ்சர் பாருங்கள் இதில் எவ்வளோ கலர்ஸ் இப்போ இருக்குது இப்போ பாருங்கள் ஆரேஞ்ச் அண்ட் இது ஸ்லைட் ஆரேஞ்ச் அண்ட் டார்க் ஆரேஞ்ச் நவ் ஒன்லி ப்ளூ இது வந்து ஒரு கலர் சேஞ்சர் ஜஸ்ட் ஒரு பேப்பர் தான் அதுக்கு ஒரு ஹோல்டர் வச்சுருக்கேன் நான் வந்து ஈச் அண்ட் ஒரு பேப்பரை கூட வேஸ்ட் பண்ணுறதே கிடையாது எல்லாத்துலேயும் எதையாவது ஒன்று செஞ்சு வச்சுருவேன் இதோ இந்த மாதிரி கலர் வந்து எடுத்து மாற்ற மாதிரி ஓகே நெக்ஸ்ட் இது வந்து மினி A4 ஷீட் ஹோல்டர் இந்த மாதிரி குட்டி A4 ஷீட்ஸ் மாதிரி நான் ஷேப் கட் பண்ணி இது வந்து ஒரு ஹோல்டரில் வச்சுட்டேன் 4 இருக்குது இதில் உங்கள் ஃபோட்டோஸ் ஒட்டிக்கலாம் இல்லைன்னா ஏதாவது மெசேஜ் எழுதி வச்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் ஃபால் இது ஒரு வாட்டர் ஃபால் கார்டு அது வந்து ஹார்ட்டில் வாட்டர் ஃபால் கார்டு இது வந்து ஸ்கொயர் ரொம்ப நல்லாவே இருக்கும் வாட்டர் ஃபால் கார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இவ்வளோ கிராஃப்ட் காமிச்சிருக்கேன் இது வந்து ஸ்க்ரப் புக் கார்டு இது ரெண்டுமே வந்து இது மினி ஸ்க்ரப் புக் இது வந்து ஹியூஜ் ஸ்க்ரப் புக் இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் இது வந்து எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் இது ஒரு ஜஸ்ட் ஒரு மதர்ஸ் டே கார்டு இது வந்து ஒரு கிஃப்ட் இது வந்து ஒரு இதுவும் ஒரு ஸ்க்ரப் புக் தான் இது வந்து வெரி மினி ஸ்க்ரப் புக் கார்டு இது வந்து ஒரு பாக்ஸ் ஸ்டெப்பர் பாக்ஸ் இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலையும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ